கே ஆர் நாராயணன் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த முதல் மனிதர் என்பது மட்டுமே கே ஆர் நாராயணனின் பெருமை என கூறிவிட முடியாது. அரசியல் சூழலில் பிரதமரின் முடிவுகளுக்கு எந்த கேள்வியுமின்றி ஒப்புதல் வழங்கும் முந்தைய குடியரசுத் தலைவர்களின் பாதையிலிருந்து முற்றிலும் விலகி அரசமைப்பு சட்டத்தின் வாயிலாக அந்த பதவிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களை முறையான வகையில் கையாண்டு முன்னுதாரணங்களை ஏற்படுத்தியவர். எனவே அவருக்கு இந்திய வரலாற்றில் முக்கிய இடம் உண்டு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த உழவூரில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் கே ஆர் நாராயணன். அவரது தந்தை ஆயுர்வேத மருத்துவர். தீண்டப்படாத சமூகமாக விலக்கி வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் அவர் மட்டும் தான் மேற்கொண்ட மருத்துவ பணிகளின் காரணமாக ஓரளவு மதிப்புடன் நடத்தப்பட்டிருக்கிறார். சாதியை தாண்டி மனிதமும் அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. என்றாலும் வறுமையின் பிடியிலிருந்து அவரால் விடுபட முடியவில்லை. அவரது 7 குழந்தைகளில் 4வவரான நாராயணனின் பிறந்தநாள் அக்டோபர் 27 அல்ல. பள்ளியில் சேர்க்கும்போது எழுதப்பட்ட தேதிதான். ஆனால் நாராயணன் அதையே தன்னுடைய பிறந்தநாளாக ஏற்றுக்கொண்டார். இளமை காலத்தில் காலம் அவருக்கு வறுமையின் பாடத்தினை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தது. தினமும் 15 கிலோமீட்டர் வயல்வெளிகளுக்கு இடையே நடந்து சென்று பள்ளியில் படித்தவர் நாராயணன். பள்ளி கட்டணத்தை உரிய நாளுக்குள் செலுத்தாத காரணத்தால் பெரும்பாலும் வகுப்புக்கு வெளியே நின்றுதான் பாடங்களை கவனித்திருந்திருக்கிறார். பாடப்புத்தகங்கள் வாங்கவும் பணம் இல்லை. நாராயணனின் அண்ணன் நீலகண்டன் மற்ற மாணவர்களிடமிருந்து புத்தகங்களை வாங்கி அவற்றை எழுதி தனது தம்பிக்கு படிக்க கொடுத்திருக்கிறார். வறுமை சூழலுக்கு நடுவே பள்ளி படிப்பை முடித்த நாராயணன் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் உதவித்தொகையோடு கோட்டயத்தில் கல்லூரி புகுமுக வகுப்பை நிறைவு செய்தார். தொடர்ந்து திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்தில் பிஏ ஹானர்ஸ் எம்ஏ ஆங்கில இலக்கியம் பட்டங்களை பெறுகிறார். குடும்பத்தின் வறுமை நிலை காரணமாக வேலை தேடி டெல்லி சென்ற நாராயணன் அங்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டது பத்திரிகையாளர் பணியை. தி இந்து, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்களில் 1944 1945 ஆண்டுகளில் அவர் செய்தியாளராக பணிபுரிந்திருக்கிறார். பின்பு டாடா அறக்கட்டளையின் மாணவர் உதவித்தொகையோடு லண்டன் பொருளாதார பள்ளியில் அரசறிவியல் பயில சென்றார். லண்டனில் அவருடன் படித்த மற்றொரு மாணவர் பின்னாட்களில் இந்தியாவின் மிகப்பெரும் பொருளியலாளரான கே என் ராஜாவா. லண்டனில் மாணவராக இருந்தபடியே தனது பத்திரிகையாளர் பணியையும் தொடர்ந்தார் நாராயணன். கே எம் முன்சியின் சோசியல் வெல்ஃபேர் வீக்லி இதழுக்கு லண்டன் செய்தியாளராக பணிபுரிந்தார். 1948 படிப்பை முடித்து இந்தியா திரும்பியதும் வெளியுறவுத்துறை அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பர்மாவில் பணிபுரிந்த போது அங்கு சந்தித்த பெண்ணை காதலித்து கைப்பிடித்தார். தூதரக பணியாளர் வெளிநாட்டு பெண்களை மணப்பதற்கு அனுமதி இல்லை என்பதால் அவருக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது. உசா என்று பெயர் மாற்றம் செய்து கொண்ட அந்த இலக்கிய மொழிபெயர்ப்பாளர் பின்பு இந்தியாவின் முதல் குடிமகள் என்ற மதிப்பையும் பெற்றார். நேருவின் ஆட்சி காலத்தில் இங்கிலாந்து, துருக்கி, சீனா, வியட்நாம், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இந்திய தூதரக பணியாற்றியவர். இந்தியாவின் மிகச்சிறந்த ராஜதந்திரி என்று நேருவாலேயே வர்ணிக்கப்பட்டவர். வெளியுறவு பணிக்காலத்தின் இடையே சிறிது காலம் டெல்லி பொருளாதார பள்ளியில் வகுப்புகளும் எடுத்திருக்கிறார். 1974 வெளியுறவு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அதற்கு அடுத்த ஆண்டில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது ஏற்பட்ட கல்வி அனுபவமே தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு களம் அமைத்துக் கொடுத்ததாகவும் நாராயணன் குறிப்பிடுகிறார். பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவியில் இருந்தபோதே மீண்டும் வெளியுறவுத்துறை பணிக்கு அவர் அழைக்கப்பட்டார். 5 ஆண்டுகள் அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பணியாற்றினார். இந்திரா காந்தி 1982 அமெரிக்காவுக்கு மேற்கொண்ட பயணத்திலும் அதற்கு பிந்தைய அமெரிக்க இந்தியா நல்லுறவிலும் கே ஆர் நாராயணன் முக்கிய பங்கு வகித்தார்.